வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். வெல்கம் டு டி பிரேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய கதிர்வீச்சு. சூரிய கதிர்வீச்சுனால நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, எர்த்து அதை தாக்குமா, அப்படி எர்த்து அதை தாக்கினா நமக்கு என்னென்ன தீமைகள் நடக்கும்ன்றதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சூரிய கதிர்வீச்சு இதுக்கு முன்னாடி வந்திருக்கானா, நிறைய முறை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபேக்ஸ் மிஷின் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் வந்த சூரிய கதிர் எல்லா ஃபேக்ஸ் மிஷினையும் வந்து ஒர்க் ஆகாமல் பண்ணிருச்சு, நிறைய பேருக்கு ஷாக் வேர் அடிச்சுது. அண்ட் தென் இப்போ 2022 ஆறு முறை வந்திருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக வந்து எஃபெக்டிவாக வரல. பட் 2023 சூரிய கதிர் வந்தால் என்னென்ன ஆகும்னு சொல்லுவா, மொத்த ஐடி இண்டஸ்ட்ரின்றோம். என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஏன்னா சூரிய கதிர்வீச்சுலேருந்து மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியேறும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வெளியேறும் போது இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தையும் அதை அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ உங்கள் நெட்டு வேலை செய்யாது, உங்கள் ஃபோன் வேலை செய்யாது, உங்கள் சிக்னல் இருக்காது, நீங்கள் பேச முடியாது. ஸோ மனிதர்கள் வந்து ஒரு 100 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சுன்னா. சரி சார், அஃபெக்ட் ஆச்சுன்னா அவ்வளோதானா, இல்லை நமக்கு இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால நம்ம வந்து முன்னாடியே கணிச்சிடலாம். ஓகே, நாளைக்கு வரும், நாளன்னைக்கு வரும்ன்றது நம்மளால் கணிக்கும் போது அதுக்கு நம்ம வந்து ப்ரிகாஷனரி மெத்தட் நம்மளால் எடுக்க முடியும். புரியுதுங்களா? லைக் அதுக்கான என்ன மெஷர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்தோம்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனிவே இது நடக்க தான் போகுது, வரதான் போகுது. ஏன்னா 100 இயர்ஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் அந்த மாதிரி பெரிய லெவலில் ரொம்ப எஃபெக்டிவான ரேடியேஷன்ஸ் வரும்னு நாசா ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அது நாசாவும் அப்புறம் யூரோப்பியனில் இருக்கிற இன்னொரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் வந்து இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு டே டு டே இதை பற்றி நிறைய ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. இது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை தான், ஆனால் நம்ம ப்ரிகாஷனரி மெத்தட் எடுத்துட்டோன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் மக்களே, இது வந்து ஸோ சொல்லணும்னு நினச்சேன். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். இது வந்து சயின்ஸ், ஒரு ஃபேக்ட், இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே எஸ்எஸ்சி எலெக்ட் வீடியோ கோர்ஸ் பேக்கேஜ் இருக்குது, வாங்காதவங்க அதை வாங்கிக்கோங்க. ஸ்பெஷல் ஆஃபரில் போயிட்டுருக்கு மக்களே, இதை விட பக்காவான ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது. 6999 போயிட்டுருக்கு. அதில் வந்து வீடியோ கோர்ஸ், ஜிஎஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 300+ வீடியோஸ், அட்வான்ஸ் மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாக், அதுக்கப்புறம் PDF, எல்லாமே டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்க போது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம வந்து இன்னொரு டீ பிரேக்கில் உங்களை சந்திக்கிறோம் மக்களே. நன்றி, பாய் 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 பாய். அதே மாதிரி இந்த சூரிய கதிர்வீச்சு இந்த மாதிரி சயின்டிஃபிக் டாபிக்ஸ் கொண்டு வந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாபிக் வேணுன்றதை கீழே சொல்லுங்கள். நம்ம பேங்க் ரிலேட்டடாக பார்க்குறோம், பேங்க் ரிலேட்டடாக மட்டுமே பார்க்காம அப்பப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லைக் மிஸ்ட்ரி டாபிக் இந்த மாதிரி பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய் மக்களே, பாய் 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 பாய்.